ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் அங்கே லூவும் ஃப்ரெண்டுமே மீட் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஹீரோயின்ட்டு இத்தனை நாள் அவன் உன்னை அடைச்சி வச்சுருந்தான், இப்போ நீ நல்ல தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஹீரோயின், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த விசாரணை பண்ணுறதுக்கு. என்னோடய பேரண்ட்ஸை வந்து என்னோடய ஸ்டெப் மதர் கொலை பண்ணதுக்கு எனக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படின்றத சொன்னதும் நீ உனக்கு கவலைப்படாத, என்னோடய அங்கிள் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றத அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்ட் வந்து காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அங்கே லூமி மீட் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவன் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே தான்ற மாதிரி அவன் வந்து சொல்லிகிட்ருக்கான். எக்ஸேஞ்சில் ஹீரோயின் அங்கே லூம் மீட் பண்ணிவிட்டு இந்த எவிடன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே ஹீரோயின் அங்கே வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வருவேன், பட் அங்கே வந்து அங்கே ஃபோர் பண்ணே என்ன பண்ணுறதுன்னு கேட்டதும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, கண்டிப்பாக அந்த லேடி பண்ண தப்புக்கு அவங்களுக்கு பனிஷ் கிடைக்கணும், நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து வருவீங்களான்னு சொன்னதும் அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ரெண்டு பேருமே அங்கே வெட்டிங் கிளம்பி போயிட்டு இருந்தா இந்த வயசான கிளவி வந்துட்டு அவ்வளோ மேக்கப் போட்டுட்டு வேகமாக வந்துட்டு வெட்டிங்காக ஓடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு நாசமாக போகிறத பார்க்க தான் வந்திருக்கேன்னு அவன் சொன்னதுமே கோப்பட்டு அடிக்க போனதும் அங்கே லூ வந்து வேகமாக மறைச்சிக்கிறான். அப்போ ஹீரோவோட அப்பாவுமே வந்துடுறாரு, வெட்டிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது இவளை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆன பிறகு நீ செத்து போயிட்டேன்னு நினச்சேன், இன்னும் உயிரோடு இருக்க நந்தால் வேற கேட்குறாரு. அதை கேட்டுட்டு லூக்கு கோமாயிட்டு சண்டைக்கு போகிறான். பட் அவங்க வந்து அங்கேருந்து உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே வந்து வேமா சோத்தில் கையை குத்துனதில் ஃபுல்லாக பிளட்டாக இருது. அப்போ அவங்க என்னாச்சு பாஸ் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஏற்பாடு பண்ண சொன்ன எல்லா எவிடன்ஸையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேட்டதும் எல்லாம் பக்காவாக ரெடி பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுமே அங்கே மேரேஜ்க்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே மேரேஜுக்கு உள்ளே போனதுமே அங்கே போலீஸ் வந்துட்டு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து கொலை பண்ணதுக்கு எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த லேடி இவ்வளோ மோசமானவளான்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோட அப்பாட்ட அந்த லேடி சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்தாள் கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் அங்கே வர்றான், என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, இந்த பாருங்கள் இதுக்குள்ளே எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே உடனே இந்த லேடி நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு என்ன தப்பு தப்பாக என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்காங்க. கோவப்பட்டு கண்ணத்தில் பேர் அணைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட பக்கத்தில் வந்துட்டு உன்னோட பாட்டி என்கிட்ட தான் இருக்காங்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ இப்படியே சொல்லி என்னை மேரட்டலான்னு பார்க்காத, கண்டிப்பாக இன்றைக்கி உன் நிலைமை வந்து பரிதாபமாக தான் போக போகுது அப்படின்றத சொல்லிட்டு அந்த எவிடன்ஸை தூக்கி அவர்கிட்ட கொடுத்ததுமே பார்க்க விடாமல் வேகமாக அதை பிடுங்கி கிழிச்சு எரிஞ்சிடுறாங்க. ஹீரோ எனக்கு ரொம்ப கவலையாகிடுது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலைப்படும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், என்கிட்ட ஐ விட்னஸ்ஸே இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே யாரை கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியல, இந்த லேடி பார்த்தா பயந்து கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க. அப்போ ஹீரோயின்ட்ட என்ன உனக்கு இப்போ ஹாப்பியான்னு கேட்டதும் ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி, சாகிற வரைக்கும் ஜெயிலே கடந்து சாவு அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளோட அந்த லவ்வர் வர்றான். அப்போ அவனை பார்த்து மூளைச்சிட்டேவேன் இதுக்கெல்லாம் நிம்மதாண்டா காரணம்னு சொல்லிட்டு போகிறா. கடைசியில் இவனை தான் ஐ விட்னஸாகவே கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல ஹீரோ. அப்புறம் நம்ம லூ வந்து ஹீரோயினோட பாட்டியை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்கள பார்த்துட்டு இவன் ரொம்ப எமோஷ்னல் ஆனதும் நீ நல்லா இருக்கியா ஃபைனலாக நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே மயக்கமாயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கவலைப்பட்டு அழுதும் நீ ஒன்றும் கவலைப்படாது அவங்க மயக்கம் தான் ஆகியிருக்காங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோன்னா அவங்க கண்டிப்பாக பொழைச்சிருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்போ டாக்டர் வரவும் என்னாச்சுன்னு கேட்டதும் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, பட் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்தா அவங்க நல்லா இருவாங்கன்னு சொல்லிட்டு போனதும் இவங்க ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கே ஃபோனில் ஃபோட்டோஸ்லாம் அவங்க ஃபேமிலியோட தான் பார்த்துட்டு நம்ம குடும்பத்துக்கு அந்த லேடி செஞ்சால் வந்து தப்பான விஷயங்களுக்கு பழி தீர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட ரிவெஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் அங்கேருந்து போகிறா. இப்போ ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான், ப்ளீஸ் நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நீ வந்து ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்றத சொன்னதும் நான் எந்த வாய்ப்பும் உனக்கு கொடுக்க விரும்பலை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணவே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். அதெல்லாம் கேட்டுட்டு இவன் பாவம் மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுறான். பிறகு ஹீரோயினை வீட்டில் காமிக்கிறாங்க, அவள் ஒரு ஃபேஷன் டிசைனிங் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்ருக்காங்க. என்ன பண்ண போகிற ஐடியான்னு சொல்லி கேட்டதும் நானாகவே ஒன்றா ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிகிட்ருக்கா. அதை கேட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என்ன ஆசைப்படுறையோ கண்டிப்பாக அதை நிறைவேறும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டே அங்கே ஒரு பெரிய டிசைனரை மீட் பண்ணி அவளோட டிசைன் எல்லாத்தையுமே காமிச்சதுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. உண்மையிலேயே நீ வந்துட்டு ஒரு ஃபைண்டான ஒரு டிசைனர்னே சொல்லலாம், கண்டிப்பாக நீ வந்து எங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், உனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறா, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா.
பிறகு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகும்போது அந்த சைடில் நம்ம ஹீரோ தண்ணியை போட்டு நடக்க முடியாமல் போயிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதா என்னென்னு யோசனையாக இருக்குது. பட் இருந்தாலும் பாவமாக இருக்க அவனை பார்க்குறதுக்கு வேமா வந்து அவனை போய் பிடிச்சிக்கிறான், ரூம் கரைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். முதல் இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்றதான் அவன் சொல்கிறான். பட் யாருனே வந்துட்டு அவனுக்கு தெரியவே இல்லை. பார்த்தா பின்னாடி யாரோ வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஹீரோயின் அங்கே ரூமில் வந்து அவனை அடைச்சி வச்சுட்டு அங்கே பின்னாடி வந்துட்டு யார்டா வந்துட்டுருக்கன்னு சுட்டு வேற பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு ஹீரோயின் தான்றதே புரியல. என் பார்த்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் பிடிச்சி வேமா தண்ணி விட்டுறான். ஐயோ எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு முத குடி அப்படின்றத சொன்னதும் இவன் வேமா பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிறான். ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க முத என்னை விடு அப்படின்றத சொல்கிறா. ஆனால் விடாமல் ஃபோர்ஸ் பண்ணி அங்கே ரெண்டு பேருமே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், பட் நேற்று வந்து என்னை இங்கே வந்து யார் கூட்டிகிட்டு வந்தது, அந்த பொண்ணு யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவர்கிட்ட என்னோட ஃபேன்ஸை கூட சேர்ந்து நடக்க வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணியான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றதையுமே சொல்லிடுறான். அவருமே வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. பிறகு ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் சேர்ந்திருக்க கம்பெனியே இவனோட கண்ட்ரோலில் இருக்க தான் போல. அதை கேட்டதுமே அவனுக்கு அப்படி ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு வந்துட்டுருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவனை தான் கேவலமாக திட்டிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்துட்டு என்னை பற்றி தானே ரொம்ப கேவலமாக இப்போ பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் இப்போ நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன கம்பெனி ஓனர்ட்டையும் வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்பியா, இது என்னோட கம்பெனி தான், என்னோட அண்டர் கீழே இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. பக்கத்தில் திரும்ப க்ளோஸாக வந்துட்டுருக்கான். ஹீரோயின் முத தள்ளிப்போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டா. கழுத்தில் காயமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன இது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதும் இதை பற்றிலாம் நீ ஒன்றும் கேட்க தேவை கிடையாது, ஒழுங்காக வந்துட்டு இங்கே இறந்து போயிரு, உனக்கு நான் எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ வந்து புரிஞ்சுக்கோ, நான் இந்த உலகத்தில் லவ் பண்ணுறது ஒன்றை மட்டும்தான், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் மீட் பண்ணவே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு முத இங்கேருந்து போயிரு, நான் வந்துட்டு உன்னால லவ் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போக சொல்லிடுறான். அவனுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸே வந்துடுறான். உள்ளே நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொன்னதும் அங்கே வந்து அவர் பார்க்க விரும்பலை, அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்றதை சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன என்ன போய் ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவே வந்துடுறான். இப்போ ஹீரோட்ட நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு கேட்டதும் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஷீயை மட்டும் தான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப கோவம் ஆகிட்டு இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோ என் வீட்டில் காமிக்கிறாங்க, அவள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, நீ என்ன வேணும் அப்படின்றத அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம லூ வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடுறான். நீ ஆல்ரெடி நிறைய டைம் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவளோட ஃப்ரெண்டு மீனி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடு, அவர் உன்னை நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவனை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோமா கேட்டதோ நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். உனக்கும் எனக்கு ஆல்ரெடி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே லூக்கு வந்துட்டு கோமாயிருது. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதுமே ரெண்டு பேத்துக்குமே சண்டை வந்து அவன் அடிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனை போய் பிடிச்சி தள்ளும்போது அவளுக்கு வாமிட் வர மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோ வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் வந்து அவள் வரமாட்டா, திரும்ப வாமிட்லாம் வந்துட்டு இருக்கும்போது என்ன இது மார்னிங் சிக்னஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு கேட்குறா. அப்போ ஹீரோ இது என்னோட பிபி தானேன்னு கேட்டதும் இது ஒன்றும் உன்னோட பிபி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இது லூவோட பிபின்னு போய் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நீ எனக்கு பின்னாடி இந்த மாதிரி வேலையாக பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்து அவரை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ முதல் இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விரட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் இவன்ட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்கா. அவனை வந்து இங்கேருந்து போக வைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இப்படி சொல்லிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் எதை மனசில் சொல்ல வச்சுக்காதீங்க அப்படின்றத சொன்னதும் இது ஃபூவோட பேபி தானே அப்படின்றத அவன் கேட்குறான். அவன் வந்துட்டு ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறான். பட் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் நடந்துருச்சு, பட் இந்த பேபியை நான் பார்த்து நல்லபடியாக வளர்த்துருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா இடிஞ்சு போகிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட அந்த பேபியை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு அன்றைக்கி உங்களை காப்பாற்றினது ஹோட்டலில் வேறு யாரும் இல்லை, உங்களோட ஒய்ஃப் தான், அங்கே வந்து அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்றைக்கி நடந்த எல்லாமே அவை ஹாப்பியாகி சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு யார் அப்பான்னு புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட போய் இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு நான் தானே அப்பா, நீ எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் நான் உன்ட்ட எதுவும் பேச விரும்பல, பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ எதுக்காக அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாரு, கண்டிப்பாக நான் வந்து நல்லபடியாக உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எதுவும் இதுக்கப்புறம் வந்து யாருக்கு யாரும் சான்ஸுமே கொடுக்க வேணாம்,
நீ முத இங்கேருந்து போன் சுட்டு பிடிச்சி தள்ளும்போது அங்கே அவங்க ஸ்டெப் மதரோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினை கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான், இவளால் தானே அவள் ஜெயிலில் இருக்கா, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், என்னோட பேபியுமே சேர்த்து போச்சு அப்படின்றத சொன்னதும் அவன் என்ன பண்ணா, தப்பு எல்லாமே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் உன் ஐ வீக்னஸாக கூட்டிகிட்டு வந்தது நான் தான் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் வந்துட்டு இவள் ஜெயிலுக்கு போனதுக்கு வந்து இவ தான் காரணம், கண்டிப்பாக நான் இவளை சும்மா விட மாட்டேன், நீ இவளை காப்பாற்றணும்னா இந்த கத்தி எடுத்து நீயே குத்திக்கிட்டு சாவு, அப்படின்னா தான் இவளை புழைக்க வைக்க முடியும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோவுமே ஓகே நான் பண்ணுறேன், அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் கோப்பட்டு கத்திட்டு இருக்க, ஏன்னா பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு பார்த்தா அவன் அவன் பாட்டு குத்த ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து நீ இப்படிலாம் வந்து உன்னவே ஹர்ட் பண்ணிக்கிட்டேனா, அவன் வந்து என்னை காப்பாற்றிடுவான்னு வந்துட்டு நீ நினச்சிட்டு இருக்கியா, அவன் வந்து நீ உன்னை இறந்த பிறகு என்னையுமே கொலை பண்ணிடுவான், நீ பேசாமல் இங்கேருந்து ஹாஸ்டலுக்கு போயிரு அப்படின்றத சொன்னதும் அவன் வந்து நான் ஹாஸ்டலுக்குலாம் போக விரும்பலை, என் உயிர் உனக்காக போனால் எனக்கு ஹாப்பி தான், உலகத்திலே நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்க ஒரே பர்சன்னா அதை நான் மட்டும்தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இங்கே அவன் கொலை பண்ண போகிறான் ஹீரோயினை. ஹீரோட பாடிகார்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துடுறாங்க, அதால் பிடிச்சி ஹீரோவுமே தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான், அந்தாலையுமே அங்கே பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே அவன் அந்த இடத்துல மயக்கமாயிடுறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப பதட்டமாயிருது, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்படுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, முதல் இந்த தண்ணியை குடிங்க அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் வெளியே வரவுமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறாரு, பட் வந்து நிலைமை வந்துட்டு கொஞ்சம் சீரியஸ் தான் அப்படின்றத சொன்னதும் அவன் அந்த இடத்துல மயக்கமாயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே கண்ணை முழிக்கும் போது அங்கே நம்ம லூ தான் கூட இருக்கான், நான் உடனே அவனை போய் பார்த்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போக போகிறா, பட் அவளால் நடக்கவே முடியலை. அப்போ அங்கே லூட்டை ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உன்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் உன்னை பார்த்தாகணும், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு இவனே அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போய் வெளியே நிற்க வச்சதுமே அங்கே நம்ம ஹீரோட அப்பா கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிடுறாரு. அவன் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கானா, உன்னால தான், நீ அவன் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தால் எல்லாமே நல்லா தான் போயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே அவர் கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் ப்ளீஸ் என்னை ஒரே ஒரு டைம் மட்டும் அவரை பார்க்க விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நீ என் முன்னாடி மண்டி போட்டு பிச்சை கேளு, அப்போவே நான் பார்ப்போம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் டக்குன்னு அதே மாதிரி பண்ணிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அப்பயுமே அந்த ஆள் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தாத்தா கோவமாயிருது, என்ன பேசிட்டு இருக்க, உன் பையனை விட உன்னோட வந்து வரட்டு கௌரவம் உனக்கு பெருசாக போச்சா, இவ உள்ளே போய் பேசினா அவன் வந்துட்டு முழிக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குல்ல அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்து நம்ம ஹீரோயினை உள்ளே அனுப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் பின்னாடியே சுத்திட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நீ என்ன இப்படி வந்து படுத்துட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அழுதுமே அதனால எல்லாம் சீரியஸ்மே வர மாதிரி அவன் கையை ஆட ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோ கண்ணை முழிச்சிடுறான், என்ன நினைச்சா அவ்வளவு ஈஸியான உன விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சியா, எப்பயுமே போக மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்றது சொல்லிட்டு சிரிச்சதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க பாட்டியும் மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. அப்ப பாட்டி வந்துட்டு நீ அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து வெயிட் பண்ணு, நான் அவன்கிட்ட கால் பண்ணி நீ எங்க இருக்கன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டு நர்சிங் ஹோம்ல தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்கே கூப்பிட்றதுக்காக உடனே வந்துடுறான் கிளம்பி, அவன் தான் எப்படான்னு சொல்லிட்டு காத்து கிடந்தானே. அப்போ அங்கே நீ வந்து வெயிட் பண்ணு ஒரு செகண்ட், நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது நடுவில் பார்த்தா அவனோட அந்த ஃபியான்ஸை வந்து காரை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுறான். என்னடா இவன் வந்து நின்று காலே அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ எனக்கு பேபி பிறந்துருச்சு, அதுக்கு அப்பா நீ தான் சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அதை ப்ரூவ் பண்ணணும்ல, நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்றத சொன்னதும் சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பேபியை வேற கையில் வச்சுட்டு அங்கே வந்து ரிப்போர்ட்டை வேற காமிச்சிட்டு பார்த்தீங்களா ப்ரூவ் ஆயிடுச்சு, இது உன்னோட பேபி தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு சரி ஓகே நீங்கள் ஃபேமிலி ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்கேருந்து போயிடுறா. அப்போ இவன் கோவப்பட்டுட்டு நீ வந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, இந்த உண்மையை மட்டும் நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். வீட்டில் வந்து ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கா, அப்போ யாரோ வந்து கதவை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணால் தான் நம்ம ஹீரோ தான். அவன் வந்து வேமா மூடும் போது அவன் கையில் அடிபட்டுருது, ஐயோ என்னாச்சு அப்படின்றத கையை பிடிச்சி பார்க்கும்போது டக்குன்னு அவன் ஹக் பண்ணிக்கிறான். நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்படுறா, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு என்ன லவ் பண்ணிட்டுருக்கேன்னு வேற சொல்கிறியான்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ வந்து நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அவளை இது முடிக்க டச்சே பண்ணலைன்றப்ப எப்படி அவளை நான் வந்து கன்சீவ் ஆக்கியிருக்க முடியும்னு கேட்டதுமே இவன் வேமா வந்து ஹக் பண்ணிக்கிறான், எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதுக்கப்புறம்
அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹாப்பியாக ஈட்டு அங்கே வெளியே போயிட்டுருக்கும்போது அங்கே திரும்ப வந்து அங்கே அவள் வந்துடுறா. அப்போ அசிஸ்டன்ட் வந்து இவங்க போய் தான் சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் எல்லாமே ஃபேக் தான், அந்த பேபியுமே இவங்களோடது கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவளை பிடிச்ச முதல் இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவன் திட்டுறான், நான் உன்ன தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் அவள் வேறு லூஸ் மாதிரி கத்திட்டே போயிட்டுருக்கா. அப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்போ ஹீரோ ரிங்கை வந்து அவள் கையில் வந்து போட்டு விட்டுட்டு ப்ரப்போஸ்மே பண்ணதுமே ஹாப்பியாக இப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.